ஹாலேலூயா இட்ஸ் ஸோ குட் டு பி ஹியர் நான் வந்து சீக்கிரமாக வந்தேன் ஐ ஹர்ட் ஆல் ஆஃப் யூர் சிங் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் எவ்ரி ஒன் சிங்கிங் ஆல் க்ளோரி டு காட் ஆமென் ஹாலேலூயா ஐ தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் பிரதர் ஆனந்த் அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் பாஸ்டர் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் and share the goodness of Christ. Amen. Hallelujah. In the paadal solgirathu en kathar seiya ninaithathu adu thadaipadathu en devan ennai aashirvadithal thadupadhu yaar. Amen. Hallelujah. He is a God of God who wants to bless us, who is always mindful of us. Hallelujah. Adhe sol and the paadal solgirathu en devanal naan uyaruven en devanal naan peruguven நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்குமா ஹல்லேலூயா ஸோ ப்ளீஸ் டு ஜாயின் அலாங் வித் மீ டு சிங் திஸ் சாங் ஐ திங்க் இட்ஸ் ஆன் த கூகுள் யூ கேன் செக் தி லிரிக்ஸ் அஸ் வெல் தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கத்த செய்ய நினைத்தது அது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் அதை பார்க்கும் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் பாடலாமா கத்த செய்ய நினைத்தது அது தடைப்படாது தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார் என் கத்த செய்ய நினைத்தது அது தடைப்படாது Hallelujah. Oh, hallelujah.
கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தர் உங்கள் இருதயத்திலே பேசுவாராக. இருதயத்திலே ஒரு நிச்சயம் உண்டாகட்டும். உம்மை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்முடைய அற்புதங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடக்கூடாதப்பா. என் சுயத்தின் நிமித்தமாக, என் சுய விருப்பத்தின் நிமித்தமாக நான் சில தவறான முடிவுகளை எடுத்திருந்தேன் அப்பா. அத நிமித்தமான வேதனைகளை அனுபவித்திருந்தேன். என் வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்தது அப்பா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. எனக்கு இன்னொரு முறை ஒரு தருணத்தை கொடுங்க. நான் என்னை சரி செய்து கொள்ளுகிறேன். அதிசயமான தேவனே, என் வாழ்க்கையில ஒரு விசை கூட அதிசயத்தை செய்யுங்க ராஜா. எல்லாம் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2022 அப்பா, என் வாழ்க்கையில அசாத்தியமான கிரியைகளை நான் பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். என் குடும்பம் பார்க்க வேண்டும், என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். Glory, glory. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் கேள்வி கேட்கிறவனாக இருக்க மாட்டேன். நான் உம்முடைய அதிசயத்தை சந்தேகப்பட மாட்டேன். உம்முடைய அற்புதங்களை சந்தேகப்பட மாட்டேன் அப்பா. ஆண்டவரே நீர் எப்ப நினைக்கிறீரோ, நீர் என்னைக்கு என்னை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ, அந்த அதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு இருப்போம். நாங்கள் காத்திருப்போம். எங்கள் வாய்கள் மௌனமாக இருக்கும். அநேக நேரங்களிலே நம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். இந்த இயேசு அற்புதம் செய்ய மாட்டார், ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டார் அப்படின்லாம் சொல்லி நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி துக்கப்படுத்துகிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களா இராதபடி ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஏசப்பா நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை அப்பா. என் வாழ்க்கையில நீங்க திட்டமிட்டபடி நீங்க என்னைக்கு தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ, உம்முடைய அற்புதத்தை செய்ய நீங்க என்னைக்கு நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ அது வரைக்கும் நான் மௌனமாக இருப்பேன். நான் சும்மா இருப்பேன். விசுவாசித்துக் கொண்டு என் இருதயத்திலே உண்மையாய் நம்பி கொண்டிருப்பேன். என் கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். Some people just declare this word. எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பாப்போம். வாயினாலே சொல்லு, எனக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். விசுவாசமாக அறிக்கை செய்யுங்கள். நடைபெறாத காரியங்கள், தடையாய் நிற்கக்கூடிய காரியங்கள், ஆசீர்வாத தடைகள், எல்லா விதமான மலடி தன்மைகள், குடும்பத்தில் இன்னும் கல்யாணம் நடக்கலையா, இன்னும் விசேஷம் நடக்கலையா, இன்னும் சரீரத்தில் நோய் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கலையா, போராட்டமா இருக்கிறதா, நீங்க சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் செய்யக்கூடிய தெய்வன் உங்களோடு இருக்கிறார். அதிசயம் செய்து கொடுக்கிற தேவன், அது நினையாத நேரத்தில் நடக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், மௌனமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், வார்த்தைகளை விடாதீங்கள். நாலு பேர் இடத்துல அப்படி இப்படின்னு பேசாம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். வீட்டில் இருக்கும் பொழுது அறையை பூட்டி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் கிரியைகளை நடத்தி முடிப்பார். வருகிற ஆண்டுல உங்களுக்கு ஒரு புதிய ப்ரமோஷன்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். புதிய வாசல்களை கர்த்தர் உருவாக்குறார். இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதோ கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி உங்கள் கரத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து முடிப்பார். வேலை தேடி கொண்டிருக்கிறவர்கள் பாருங்க, இந்த 2022 துவக்கத்திலே கர்த்தர் ஒரு அதிசயமான செய்திகளை கர்த்தர் உங்கள் காதுகளில் கேட்க செய்வார். ராமேன் சொல்லுங்க, ராமேன் சொல்லுங்க. அதிசயமான தேவன் நமத்தில் இருக்கிறார். இந்த அதிசயமான கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். ஒரு குறை இல்லாமல் நடத்தி செல்வார். உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும். God bless you.